5.5 வருஷ நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான கோலம், சின்ன ரங்கோலி. வாங்க போட்டு பார்க்கலாம். 5.5 வருஷ நேர் புள்ளி வச்சுருக்கேன். இப்போது இந்த நடு புள்ளியில் 4 புள்ளி இருக்குது இல்லையா. இங்கேருந்து ஒரு கூடு எடுத்துகிட்டு வந்து இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இந்த புள்ளியை நடுவில் வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு பூ போல் போடுறோம். இதே போல் 4 புள்ளிக்கு இங்கேருந்து ஒன்று. இப்போ இந்த பக்கம் இப்போ 4வது. இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இந்த ஒரு ஒரு புள்ளியை 4 பக்கமும் பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 2 புள்ளி இருக்கு பாருங்கள். இந்த 2 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். 4 பக்கமும் இந்த கார்னரில் இருக்குல்ல, இந்த 2 புள்ளியும் சேர்த்த மாதிரி கீழே ஒரு கோடு போடுறோம். இப்போ இந்த புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு, இந்த புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு, மேலே இருக்கிற புள்ளியை போயிட்டு சேர்த்து கொண்டு வரலாம். இதே போல் 4 பக்கமும். இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். நடுவில் ஒரு நெளி போடலாம். இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு நெளி, ஒரு டிசைனுக்காக நம்ம இதை போடுறோம். இப்போ 4 பக்கமும் நெளி போட்டுட்டோம். கீழே இந்த கார்னரில் ஒரு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இதை ஒரு தீபமாக போடலாம். இப்போ தீபம் இப்போது 4 பக்கமும் ஒரு ஒரு புள்ளி நடுவில் இருக்கு பாருங்கள். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இதே போல் 4 பக்கமும். இப்போது இந்த இடவெளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். புள்ள கலர் கொடுத்துருவோம். இதே போல் இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் இதே போல் 3 பக்கமும் போட்டுடலாம். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. வாங்க அதையும் போட்டுடுவோம். இந்த டிசைன் போட்டோம்ல, அதில் ஒரு சின்ன வளைவு, இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும், இதே போல் 4 பக்கமும். நடுவில் மட்டும் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா.
இப்போ இன்னொரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இங்கேருந்து இதில் இப்படி இதை இப்படி இதே போல் நான் அந்த பக்கம் அதுலேருந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுது. இப்போ இந்த பக்கம் இப்போ நாலு பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட், 5.5 வரிசையில் ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு கோலம் போட்டிருக்கோம். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள். இது போல் ஒரு கோலம் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, நீங்களும் போடுங்கன்னு அவங்களுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.